ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த முறையும் டாக்டர் மோசஸ் மைக்கேல் ஃபாரடே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார்கள். அவர் இந்த முறை என்ன சொல்கிறார்கள் கேட்கிறார்கள் என்று நாம் கவனிப்போம். தேங்க்யூ டாக்டர் செல்வின். இப்போது இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் நாம் என்ன செய்தியை பற்றி என்ன நோக்கத்தோடு நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம்னா, வேத வசனங்களை நினைவில் நிறுத்துவது எப்படி. வேதாகம வார்த்தைகள் தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை எல்லாமே அது மாதிரி தான் கட்டப்பட்டிருக்கு. அதனால் இரவும் பகலும் நாம் கர்த்தருடைய வேதத்தில் நிலைத்திருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். ஆனால் அந்த வேத வசனம் நம்முடைய நினைவில் இருந்து, அது இருதயத்தில் இருந்து, அது நம்முடைய வாயில் அது வெளிப்படணுன்னா என்ன அதுக்கான ஒரு உத்தி முறைகள் அப்படின்னு அதை கற்றுக் கொடுப்பதில் நீங்கள் கடவுள் உங்களுக்கு ஒரு விசேஷித்த சில தாளந்துகளை அவர் கொடுத்துருக்கிறார். வித்தியாசமான முறைகளில் இந்த காலத்தில் நீங்கள் அந்த கருத்துக்களை சொல்கிறீங்க. இன்னமும் ஆவியானவருடைய வெளிப்பாடுனா இதுவும் நிச்சயமாக ஆவியானவருடைய ஒரு வெளிப்பாட்டில் தான் நீங்கள் மக்களை இந்த வேத வாக்கியங்களை நினைவில் வைக்க நீங்கள் ஊக்குவிக்கிறீர்கள். கடந்த முறை உபாகமம் 11:19-20 வசனங்களின் அடிப்படையில் இஸ்ரேல் மக்களுக்கு அங்கே மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த போதனை, அது தேவ வார்த்தைகளை நீங்கள் அவங்க எப்படி அவங்க நினைவில் வைத்திருக்கணும் அப்படிங்கிறது குறித்து அவர் சொன்ன போதனையை வச்சு தான் நாம் இன்றைக்கி எப்படி நாம் அதை நினைவில் வைக்க வேண்டும் என்று தியானித்தோம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது போன முறை ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது எல்லாமே எண்களோடு தொடர்புடைய, எண்களை நினைவில் வைப்பது தான் வசனங்களை நினைவில் வைப்பது. போன முறை கொஞ்சம் சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒன்று ரெண்டு கருத்துக்களை சொன்னீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பைபிள்லே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகமே என்ன ஆகமம் இருக்கு, எண்ணு பற்றியே ஒரு ஆகமம், நம்பர்ஸ் ஆங்கிலத்தில் இன்னும் நம்பர்ஸ் அப்படின்னா இருக்கு. அப்புறம் 12 சீஷர்கள், 12 சீஷர்கள் ஏதோ ஒரு விசேஷத்த அழுத்தம் அதில் இருக்கு. ஒரு அது மாதிரி வேதாகமத்தில் 7 இது மாதிரி வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு. 3 ட்ரினிட்டி அந்த மாதிரி நம்ம போன முறை பார்த்தது உபாகமம் 11:18-19:20-21 அதை வாஸ்தவம். இந்த மெமரி டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் டெக்னிக்ஸ், டூல்ஸ் டிப்ஸ் டெக்னிக்ஸ்னா 3T நீங்கள் வச்சுருக்கோம். இது இன்னொரு அப்ரோச், எழுத்துக்களை வச்சு ஞாபகிக்கிறது. என் வார்த்தைகளைன்னு எழுதியிருக்கு, என் வார்த்தை. இப்போ எப்படி யோசிக்கலான்னா, என் செய்தியைன்னு சொல்ல, ஏன்னா செய்தியை நினைவில் வைக்க முடியாது, வாக்கியங்களோட வைப்பது கடினம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா போன இடம் பார்த்தப்போ இந்த இடம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கு, இன்னும் வித்தியாசமாக இருக்கு. என் வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம், நம்ம உரையாடலில் வீட்டில் பரடுற நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்க, என் வார்த்தையை நினச்சிப்பார். அதே மாதிரி அவன் பேசுகிறார். அப்போ வசனத்தை பார்க்கும்போது இந்த வார்த்தையே நம்ம பார்க்குறோம், வார்த்தையே பார்க்குறோம். இப்போ பின்னாடி பார்த்தோன்னா 26 வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களா. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நம்ம யார்கிட்டையாவது சொல்கிறோம், சில இந்த வசனம் முழுவதும் கோடு போட்டுருவாங்க, அண்டர்லைன். ஒரு காலத்து என் பைபிளில் 4 மட்டும்தான் கோடு இருக்காது, எங்கேயும் கோடு இருக்காது. எனக்கு அங்கே 4 பேராக இருக்குது அதனாலங்களா. ஆமாம், இப்போ பாருங்கள் இதில் என்ன சொல்லலன்னா, இது கோடு போடலாம், 2 கோடு போடுங்க அப்படின்னா எந்த வார்த்தைகளாக இருக்கும்? நிச்சயமாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும். எப்படி நம்ம மெமரியை நினைவார்த்தில் எப்படி நம்ம பயிற்சி கொடுக்கறதுனா, இது ஒரே வரியில் இருக்குது, ஆசீர்வாத கோடு போட்டிருக்கோம், சாபத்தையும் அடுத்த வார்த்தை. அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே சாபத்தை எழுதலாம், எழுதிட்டு அதையும் கோடு போடலாம், அதையும் கோடு போடலாம். அப்புறம் அப்படியே ஒரு கிளாக் வைஸ் வலப்புறமாக அதை திருப்பினோம்னா நமக்கு 11 தெரியும். இனிமேல் இந்த இடம் மறக்காது, எண் மறக்காது. 11:28 இப்போ 11:28 எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. நம்ம புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட ஒரு வசனம் முதல்ல அதிகாரத்தை பார்க்கிறோம், அதிகார எண். அந்த அதிகார எண்ணை வச்சு இன்னொரு இடத்துல அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம். அப்பதான் அந்த 11:28 நம்ம யோசிச்சோம். இப்போ 11:28 உபாகமத்தில் வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி
நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். இப்போ இதில் கோடு போட்டால் இது ரொம்ப எச்சரிப்பு, சாபமும் வரும். ஆமாம், இந்த வசனத்தினுடைய ஒரு முக்கியமான வார்த்தை கீழ்ப்படியாமல் சாபமும். இப்போ உபாகமம் 11:28 சாபம், மத்தேயு 11:28 அதில் அழைப்பு, இழைப்பார்தலுக்கான ஒரு வாக்கு தத்துவம், அழைப்பு, ஆசீர்வாதம் எல்லாமே சொல்லணும். இப்போ இந்த ரெண்டு வசனத்தையும் நம்ம பார்க்குறோம், அதனுடைய ரிலேஷன்ஷிப் உறவை பார்க்குறோம். ரெண்டு சம்மந்தம் இல்லாத ஆப்போசிட், அது நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட், அதை எப்படி சொல்லலாம் தமிழில் சொல்லணும்னா ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் பார்க்கறது. இப்போ அந்த மாதிரி தான் பார்க்கட்டும், உரழ்ந்தும் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க சரியான தமிழ் வார்த்தை. அது வல்லிநராவா? வல்லிநரா. ஓகே. உரழுதல். ஆ, உரழுதல், உரழுந்து பார்க்கறது. இப்போ இங்கே பார்க்குறோம் லூக்கா 11:28 எப்படி இதோட இணைச்சி பார்க்கறது. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். இது பாருங்க, மத்தேயு 11:28 ஆண்டவர் பேசினது, லூக்கா 11:28 ஆண்டவராக இயேசு சொன்னது. ஆனால் இதில் வந்து பிளஸட்னஸ், அதுக்கு என்ன சொல்லலாம் தமிழில், பிளஸட்னஸ்னா பேறு பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள், நல்ல தமிழில் பேறு பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளுகிறார்கள். இது நம்பர் மட்டும் பார்க்கல, நம்பர் அந்த உறவை வைத்து கருத்தையும் கவனிக்கிறோம். இப்போ ஒரு வீட்டுக்கு போனாலே முதல்ல வீட்டு நம்பர் என்ன, டோர் நம்பர், ஹவுஸ் நம்பர், எங்கே போனால் நம்பர் தான், மொபைல் நம்பர் என்ன, ஏன்னா நம்பர் ஓரியன்டாக நம்ம எல்லோரும் இப்போ இருக்கோம். அதே விதத்தில் வேதத்துலேயும் நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். மூணு வித்தியாசமான வசனம், வித்தியாசமான சூழ்நிலை, ஆனால் ஒரே எண் அதிகாரம் என்னையும் அந்த புத்தகத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா மூணு தொடர்புடைய வசனம், வசனம் அதிகாரம் எண் வசனம் எண் ஒன்று, ஆனால் மூன்று வெவ்வேறு புத்தகங்கள், புத்தகங்கள் உபாகமம், மத்தேயு, லூக்கா. அதில் கருத்து, நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், நீங்கள் அதுலேருந்து நேயர்களுக்கு ஏதாவது சொல்லலாம். உபாகமத்தில் 11:28 கீழ்ப்படியாமையினால் வரும் சாபம், மத்தையில் இழைப்பார்தலுக்கான அழைப்பு, லூக்காவில் பாக்கியவன்களாக இருப்பது. அப்போ கீழ்ப்படுகிறவதனுடைய ஆசீர்வாதம். இது என்ன நினைக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு தியான செய்தி கொடுக்குறது, தியான செய்தியை நாம் அழகாக இந்த கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் கொண்டு வருகிற காரியம், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாததுனால வரக்கூடிய காரியம், ரெண்டையும் பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே நேரடியாக போதிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நேரடியாக சாபத்தை பற்றி ரொம்ப சொன்ன மாதிரி தெரியல, ஏன்னா நம்ம கிருபைக்குள்ளே வந்துட்டோம், கிருபையின் காலத்தில் இருக்கும். ஆனாலும் நம்ம காத்துக்கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே. ஆமாம், அங்கே பழைய ஏற்பாட்டில் பார்த்து காத்து கொள்ளுறோம், கண்ணில் இடையில வச்சுக்க, அடையாளமாக கட்டிக்க, அது பார்த்து, இது கேட்டு, ரெண்டும். இந்த கண்ணு கண்ணுன்னு சொல்லும் போதுங்க, சில நேரம் நமக்கு யாராவது பைபிள் ரெஃபரன்ஸ் சொன்னாங்கன்னா நாம் என் பைபிளை கொண்டு வா, என் பைபிளில் அது எங்கே இருக்குன்னு நான் பார்த்து சொல்லிடுறேன்னு சொல்லுவோம். அந்த கண்ணு கரெக்டாக அந்த இடத்துல போய் ஆ இங்கே இருக்குன்னு சொல்லுவோம். அதனால தான் அவங்க கண்ணுக்கு நடுவில் நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு போல. ஆமாம், அது மாதிரி பார்த்து கேட்டு, இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேச ஒருத்தர் ஒருத்தர் கேட்குறோம் பார்க்குறோம், இது ரெண்டும் சேர்ந்து செய்கிறதுக்கு பேர் தான் கை கொள்ளுது, கை கொள்ளுது. அப்போ ஆத்மான இதயத்தில் அதை பகித்து வைத்து கொள்ளும். ஆமாம், எத்தனையோ காரியம் பேசுகிறோம் உலகத்தில், சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், தேவனுடைய வார்த்தையை ஒருத்தரோட ஒருத்தர் பேசி நம்ம பழகணும், பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும். இப்போ இது மாதிரி நீங்கள் வேற உபாகமம் 11:1 இவ்வளோ செய்திகளை நீங்கள் தொடர் விளைவாக நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க, இது மாதிரி வேற குறிப்பிட்ட சம்பவங்கள் அதுகளை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்குங்களா? இன்னைக்கு என்னமோ இந்த 11 சென்டர் பண்ணியிருக்கு. ஆமாம், நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க. ஆதியாகமம் 11 ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நான் சம்பவம்னு சொன்னவுடனே நீங்கள் சம்பவத்தை சொன்னீங்க. அது ஆதியாகமம் 11 அந்த பாபேல் கோபுரம். அதே தான், பாபேல் பார்த்தீங்களா? இப்போ தமிழில் பாபேல்னு எழுதுறோம், அந்த பாலே 11 இருக்கு. ஓஹோ, நம்ம 11 இப்படி எழுதி கீழே கூடு போடாமல்
தமிழ் எழுத்துக்களை கூட வித்தியாசமாக பார்த்துருக்குறீங்க. இது ஒரு வேளை மறந்து போச்சு. பாபிலோன் கால் பக்கத்தில் போடுறோம் துணை எழுத்து. ஆமாம், அதில் போகணும் நல்லா தெரியுது. ஓ, பாக்கு பக்கத்தில் அதை போடுற அந்த துணைக்கால்லையும் 11 இருக்கு. ஓ, இப்போ இதை 2 Samuel 11 பார்த்தீங்கன்னா தாவீதின் பாவம். ஓஹோ, அது பாபேலின் பாவம், இது தாவீதின் பாவம். ஆதியாகமம் 11 பாபேல், பாபேல் மனம் மேட்டுமையினால அந்த மொழி பிரிந்தது முடியாமல் போயிட்டது. 2 Samuel 11 தாவீதின் பாவம். அங்கே வந்து ஒரு சமுதாய ஒட்டுமொத்த மக்களுடைய பாவம், இங்கே ஒரு தனி மனிதனுடைய ஒரு பாவம். 1 Rajakkal 11 சாலமோனின் பாவம். அடே, இவ்வளோ இருக்குங்களா? அவ்வளோ 11 2 Samuel தாவீது, அடுத்து 1 Rajakkal 11. அப்புறம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், குராசினே உனக்கு ஐயோ, கப்பர்ணவுமே ஐயோ, இதெல்லாம் பட்டணங்கள். பட்டணங்கள், இந்த பட்டணங்களின் பாவம் மத்தேயு 11 இருக்கு. நம்ம ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறோம், இதோ ஒன்று நமக்கு ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது, நம்மளை கவருது, நம்முடைய உள்ளத்தை கவருது. ஒரு சின்ன ஒரு க்ளூ மனசில் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த 11 இது மாதிரி எதாவது வருதா? சம்மந்தமே இருக்காது, நாமே சம்மந்தப்படுத்தக்கூடாது. இப்போ நாமே சம்மந்தப்படுத்தலை, ஒரு கருத்து கோர்வையை பார்க்கணும். ஆமாம், 20 வாசிக்கிறீங்களா? மத்தேயு 11:20 அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். இப்போ எப்படி என்னையும் வாக்கியத்தையும் கருத்தையும் நினைவில் வைக்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கோம். 23 வானபரிந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே அப்படியே கீழே போகணும், கீழே தாழ்த்தப்பட்டு. ரெண்டு ஒன்று போட்டோம்னா பட்டணங்கள் கீழே போச்சு, இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அது மத்தேயு 11 தான் இருக்கு, 11:23. இந்த மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மத்தேயு 11 வேறு இதில் பார்த்தோம், இப்போ அதே 11 இன்னொரு லிங்க் பார்க்குறோம். ரொம்ப அருமையாக அந்த குறுகிய நேரத்தில் நீங்கள் 11 ஒரு எண்ணிலிருந்து அப்படியே 1 நீங்கள் எடுத்து சொன்னீங்க. உண்மையில் ஒரு வெளிப்பாடு தான் நினைக்கிறேன். இதை ஒரு விசுவாசிகள் வந்து குறித்து வச்சுக்கணும், குறித்து வச்சு இதுலேயே ஒரு சின்ன தியானத்தை அவங்க எழுதி அவங்கள எழுதினாங்கன்னா எல்லோரும் தியான ஆசிரியர்களாக எழுத்தாளர்களாக கூட மாறிடலான்னு நினைக்கிறேன். இதில் இன்றைக்கே நம்ம பார்க்குறவங்ககிட்ட இதை போய் பகிர்ந்து கொள்ள, உங்களுக்கு தெரியுமா இத்தனை விஷயம் இருக்குது பைபிளில் அப்படின்னு பைபிள் வசனத்தை பேசும்போதே ஒன்று அவங்களுக்குள்ள பரிசுத்துக்கான சிந்தை ஏற்படும். கேட்குறவங்களும் அனாவசியமான நம்பட்ட பேச மாட்டாங்க. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். நேரில் இந்த நல்ல வாய்ப்புக்காகத்துக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறோம். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். மத்தேயிலிருந்து ரோமர் வர 11 அதிகாரத்தில் ஜெபத்தை பற்றி எந்த வசனத்தில் வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு தேவையானால் நீங்கள் இந்த ஃபோனில் கூப்பிடலாம், உங்களுடைய விலாசத்தை கொடுத்தால் அந்த நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம், அல்லது மெயிலில் நீங்கள் எழுதி அனுப்பலாம், டைப் பண்ணி அனுப்பலாம் நோட்ஸ், இப்படி படிக்கிறத பற்றியான நோட்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அநேக காரியங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கற்றுக் கொடுத்துருக்கிறீர். ஒவ்வொருவரும் வேதத்தை வாசிக்கும்போது மறவாமல் விட்டு விலகாமல் இருக்க, ஆத்மாவிலும் இருதயத்திலும் பதித்து கொள்ள நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். சாபம் அவருடைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே 2 ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். ஆமென். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: டாக்டர் செல்வின் டி எபினேசர், பின்தொடர் பணி, தபால் பை எண் 1, காந்தி நகர், கிழக்கு, ஒட்டஞ்சத்திரம்,